அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஓம் வராகே நமக. இன்று நாம் பார்க்கப்படுற பதிவு, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவை கொடுக்கும் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கோங்க, ஐயப்பனை பிடிச்சிக்கோங்க சாஸ்தாவை. அதேமாரி சீதாதேவி வழிபாடு பண்ணுங்க, மாதுளை பழம் சாப்பிட்டு வாருங்கள். ஐயப்பன் கோவிலில் போய் இது ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாதுளம்பழத்தை படைச்சி அந்த மாதுளம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க, தானமாக கொடுங்க, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அடிக்கடி நீங்கள் முடிஞ்ச அளவு மௌன விரதம் இருங்க, சரிங்களா? ஒரு வாரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது அமைதியாக நீங்கள் மௌனமாக இருங்க. அது உங்களை வந்து கருமாவை குறைத்து உங்களை அடுத்த நிலைமைக்கு, உங்கள் செல்வத்தை, உங்கள் பொருளாதாரத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும். குயவன் பானை செய்வாங்களவா, அந்த குயவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் நாள் முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்கள். அவங்க குயவன் சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்தை ஒரு பிக்சரை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க. அந்த சக்கரத்தை பிக்சர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்துல நீங்கள் ஒட்டி வைத்து கொள்ளுங்கள். அதை பார்த்து வர வர உங்களுக்கு பணம் செல்வம் சேரும். ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரை நீங்கள் சாப்பிடுங்கள். அது உங்களுக்கு செல்வத்தை பணத்தை கொடுக்கும். தூங்கும் பொழுது கீழே படுக்காமல் முடிஞ்ச அளவு ஒரு மெத்தையில் படுங்க. மெத்தையில் படுக்கிறப்ப உங்களுக்கு சுகம் கிடைக்கும், பணவரவு அள்ளி கொடுக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.